அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஸ்லிம்களின் சமூக மற்றும் சமய மரபுகளை பேசுகின்ற மரபுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இம்முறை நாங்கள் இலங்கை முஸ்லிம்களிடையே காணப்பட்ட குர்ஆன் மதரசா மரபு தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இலங்கையில் முஸ்லிம்களின் வருகையும் அதனோடு இணைந்த சமய பண்பாட்டு பாரம்பரியங்களும் தொடர்ச்சியாக நிலை பெற்று வந்ததற்கான காரணங்களில் ஒன்று குர்ஆனும் ஹதீதும் முஸ்லிம்களிடையே மிகவும் எளிமையான முறையில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு அவை வாழ்வியலில் மிக முக்கியமான அம்சத்தை பெற்றதும் ஒரு காரணம் எனலாம். தமது சமயம், பண்பாடுகள், இன்னும் வரலாற்று சம்பவங்கள் என்பன குர்ஆன்களை ஓதிக் கொடுக்கும் மதரசாக்களிலிருந்தே இந்த பாரம்பரியம் நடைமுறையும் ஆரம்பித்துள்ளது. இந்த வகையில் ஆரம்பகால குர்ஆன் மதரசாக்கள் என்று குறிப்பிடப்படுவதை சாதாரணமாக பள்ளிவாசல்களோடு இணைந்த ஒரு பகுதியாகவே காணப்பட்டு வந்திருக்கின்றது. பள்ளிவாசல்களின் ஒரு ஓரத்தில் அதனோடு இணைந்ததாக இந்த மதரசா கட்டமைப்பு காணப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு லப்பை அல்லது மௌலவி என்று அழைக்கப்படுகின்ற குர்ஆன் ஓதத் தெரிந்த ஒரு ஆலிம், அவரோடு இணைந்த இன்னும் அவரது ஒரு பணியாளருடன் இணைந்து இது இந்த மதரசாக்கள் இயங்கப்பட்டு வந்திருக்கின்றன. குறித்த ஆலிம் அல்லது லப்பை அந்த பள்ளிவாசலின் இமாமாகவும் அவர் தொழுவித்துக் கொண்டிருக்கின்ற அதேவேளை அவரது பகுதி நேரமாக அல் குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு முறைமை காணப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த பகுதியில் அல்லது அந்த மஹல்லாவைச் சேர்ந்த சிறார்களை பள்ளிவாசலுக்கு அழைத்து அவர்களுக்கு இந்த குர்ஆன் ஓதி கொடுக்கின்ற முறைமை காணப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் பிற்பகுதியில் அல்லது பிற்பகலில் இந்த குர்ஆன் மதரசாக்குரிய நேரம் வழங்கப்படும். அதாவது அஷர் தொழுகையின் பின்னர் ஆரம்பித்து மஹரிப் தொழுகைக்கிடையில் இந்த குர்ஆன் மதரசா ஓதி கொடுத்தல் நிகழ்வு இடம்பெறும். இதில் அந்த பிரதேசத்து சிறுவர்கள், சிறுமிகள் எல்லோருமே கலந்து கொள்வார்கள். அவர்களுடைய வயதுக்கேற்ப அந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு ஜுசுக்களும் கற்றுக் கொடுக்கப்படும். பல்வேறு தரத்தில் தரப்பட்ட ஜுசுக்களை ஓதக்கூடியவர்கள் அதில் காணப்படுவார்கள். அதனை நிர்வாகம் செய்யக்கூடியவராக அந்த ஆலிம் அல்லது வால்லீம் என அழைக்கப்படுகின்ற அந்த லெப்பை காணப்படுவார். இந்த வகையில் இந்த குர்ஆன் ஓதுதல் மரபு மிக நீண்ட காலமாக பள்ளிவாசலுடன் இணைந்து காணப்பட்டது. இது சிறுவர்களுக்கான ஒரு சிறந்த நட்பயிற்சி கூடமாக காணப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். குறித்த பள்ளிவாசல் மஹல்லாவைச் சேர்ந்த சிறுவர்கள் அந்த மதரசாக்கு சென்று அங்கு ஒரு அல்லிமிடம் அதனை கற்பார்கள். அதேபோன்று வீடுகளிலும் பள்ளிவாசலை அண்மித்த வீடுகளிலும் இந்த குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடிய இந்த நிலையங்கள் இயங்கி வந்திருக்கின்றன. இதில் பெண்களும் குறிப்பாக பல பெரும் பகுதிகளை இவர்கள் ஏற்றிருக்கின்றார்கள். பெண்களினால் நடத்தப்பட்ட குர்ஆன் மதரசா என்று அழைக்கப்படுகின்ற ஓதப்பள்ளி என்று இது அழைக்கப்படுகின்றது. ஓதிக் கொடுப்போர் ஓதப்பள்ளி உம்மா என்றும், ஓதப்பள்ளி ராத்தா என்றும், ஓதப்பள்ளி அப்பா என்றும் இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஓதுதல் பள்ளி என்பது குர்ஆனை நன்கு கற்று அதனை முறையாக ஓதி கொடுப்பவர்களால் மட்டும் இடம்பெற்றது அல்ல. அல் குர்ஆனை அதனது முறைப்படி ஓதக்கூடிய சற்று அதில் அறிவுடையவர்கள் இதனை நடாத்தி வந்திருக்கிறார்கள். இவ்வாறு நடாத்தப்பட்ட இந்த ஓதப்பள்ளிகள் மிகவும் சிறப்பான முறையில் பல்வேறு வகையான மாணவர்களை உருவாக்கியிருப்பதோடு மட்டுமல்ல, இது ஒரு பகுதி நேர விடயமாகவும் ஒரு இணைப்பாட விதானமாகவும் செயற்பட்டு வந்திருக்கின்றது. பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்கள் பிற்பகலில் எல்லோருமே சென்று இந்த ஓதப்பள்ளியில் குர்ஆனை ஓதி வந்திருக்கின்றார்கள். இதில் வருடா வருடம் குர்ஆன் ஓதி முடிந்த மாணவர்களுக்கான மௌலீது கிதாபுகளை பாடமாக்குதல், தலைப்பாத்திகாவினை சொல்லிக் கொடுத்தல், அது மட்டுமல்ல வருடாந்தம் இடம்பெறும் மீலாத் விழாக்களுக்கு இந்த ஓதப்பள்ளிகளால் ஏற்படுத்தப்படும் அமைப்பினூடாக அவர்கள் ஊர்வலமாக ஊரில் எல்லா பகுதிகளுக்கும் அழைத்துச் செல்லப்படுவார்கள். அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் ஓதப்பள்ளியில் ஓதுகின்ற அந்த சிறுவர்களுக்கு அன்னதானம், அதேபோன்று குளிர்பானங்கள், ஏனைய சிற்றுண்டி வைபவங்களையும் அவர்கள் நடாத்தி அவர்களை ஊர்வலமாக அழைத்துச் செல்வார்கள். இவ்வாறு இந்த ஓதப்பள்ளிகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நிலையங்கள் குர்ஆனை மட்டும் கற்றுக் கொடுப்பதாக அமையாது,
மாறாக சமூகத்தில் வாழுகின்ற மக்களிடையே இஸ்லாமிய மரபுகளையும் பண்பாடுகளையும் இவற்றில் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அதேபோன்று வருடாந்தம் பல நிகழ்ச்சிகளை மீலாத் மேடைகள் ஏனைய காலங்களிலும் மேடைகளை அமைத்து அந்த மாணவர்களுக்கான போட்டி நிகழ்ச்சிகளையும் இந்த ஓதப்பள்ளிகளின் மூலம் இடம்பெற்று வந்திருக்கின்றது. இந்த ஓதப்பள்ளி என்பது ஒரு பாரிய கட்டமைப்பாக இன்றி பள்ளிவாசலோடும் வீடுகளோடும் இணைந்த சிறிய குடிசைகளாகவும், சிறிய அதாவது ஒத்தாப்பு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பகுதியைச் சேர்ந்ததாகவும் இது இடம்பெற்று வந்திருக்கின்றது. இதில் ஓதுகின்ற மாணவர்களின் பெற்றோர்கள் ஏதாவது ஒரு சிறிய பங்களிப்பை அந்த ஓதப்பள்ளி அப்பாவுக்கோ அல்லது ஓதப்பள்ளி ராத்தாவுக்கோ அல்லது ஓதப்பள்ளி உமா என்று அழைக்கப்படுகின்ற அந்த பெண்களுக்கோ அவர்கள் வழங்கி வைப்பார்கள். அதே போல குர்ஆன் ஓதி முடிந்த பின்னர் அவர்களுக்கான நன்கொடையும் வழங்கி வைக்கப்படும். குர்ஆன் ஓதி முடிந்த பிள்ளைகள் அவர்கள் 30 துஸ் குர்ஆன்களையும் ஒரு நாளில் அமர்ந்து அதனை ஓதி எல்லா மாணவர்களும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பின்னர் அந்த ஓதப்பள்ளியை விட்டு அவர்கள் வெளியே செல்வார்கள். எனவேதான் குர்ஆன் ஓதுவதற்கு ஓதப்பள்ளிக்கு சென்ற காலத்திலிருந்து அந்த குர்ஆனை ஓதி முடித்த பின்னர் அவர்களுக்கான வைபவமும் நடத்தப்பட்டு ஆண்டுதோறும் மீலாத் விழாக்களில் அவர்களை கலந்து கொள்ளச் செய்து போட்டிகளில் கலந்து கொள்ளச் செய்து அதன் மூலம் அவர்களுக்கான மௌலிது கிதாபுகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டு பூரணமான ஒரு அறிவை பகுதி நேரத்தில் பெற்றவர்களாக இவர்கள் அந்த குர்ஆன் ஓதப்பள்ளியிலிருந்து வெளிவந்திருக்கின்றார்கள். இதில் ஆண்கள் பெண்கள் போன்ற சிறார்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட 8 அல்லது 10 வயதுக்கிடையில் அவர்கள் முழு குர்ஆனையும் மௌலிதுகளையும் அதேபோல ஏனைய விடயங்களையும் அவர்கள் கற்றுத் தேர்ந்தவர்களாக இவர்கள் வெளிவந்திருக்கிறார்கள். இந்த ஓதப்பள்ளியில் கற்பித்த இந்த ஓதப்பள்ளி அப்பா அல்லது ஓதப்பள்ளி உம்மா என்று சொல்பவர்கள் குர்ஆனோடு இணைந்து மார்க்கம் தொடர்பான கதைகளையும் பண்பாடுகளையும் அவர்களுக்கு போதித்து வந்திருக்கிறார்கள். இது ஒரு பகுதி நேரமாக இடம்பெறும் வரலாற்று சம்பவங்கள், ஹதீஸ்கள் ஏனையவற்றில் இடம்பெற்ற பல விடயங்களை அவர்கள் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இது அந்த கிராமத்திலே சிறார்களை வழிபடுத்துகின்ற ஒரு நல்ல முறையாக இருந்ததோடும் அவர்களது பெற்றோர்களோடும் இவர்களுக்கான உறவு மிகவும் நெருங்கியதாக காணப்பட்டிருக்கின்றது. குழந்தைகள் ஓதப்பள்ளிக்கு செல்லாத விடத்து அந்த பெற்றோர்கள் அவர்களிடம் சென்று குழந்தையை அல்லது பிள்ளையை பற்றிய பல முறைப்பாடுகளையோ அல்லது அவர்களுடைய முன்னேற்றம் பற்றியோ அறியக்கூடிய இடமாகவும் இது காணப்பட்டிருக்கின்றது. ஒரு கிராமத்தில் ஒரு இடமாகவும் அல்லது 2 இடங்களாகவும் இவைகள் காணப்பட்டிருக்கின்றன. அதேவேளை ஊரவர்களின் அனுசரணையுடன் இவை இயங்கி வந்திருக்கின்றன. எனவேதான் இந்த ஓதப்பள்ளிகள் எனப்படுகின்ற குர்ஆன் மதரசாக்கள் ஒரு பாரிய ஏற்பாடாகவும் அல்லது மிகவும் நுட்பமான பொறிமுறைகளுக்குள்ளால் உருவாக்கப்படாமலும் ஒரு சாதாரணமே சரளமாக குர்ஆனையும் அரபு மொழியையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே இவை இயங்கி வந்திருக்கின்றன. இவ்வாறு இயங்கிய காலங்களில் மாணவர்கள் அல்லது குர்ஆன் வகுப்புக்கு அல்லது ஓதப்பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் அவர்களிடையே ஒரு கூட்டுறவாக செல்லுகின்ற ஒரு முறைமையும் காணப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு குறித்த ஓதப்பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் எல்லோரும் இணைந்து பாடசாலை முடிந்தவுடன் எல்லோருமாக இணைந்து செல்கின்ற ஒரு முறைமை அந்த கிராமத்துக்கே உரிய பண்பாடாகவும் காணப்பட்டிருக்கின்றது. அதாவது பாடசாலை சென்று வந்த பின்னர் அஷர் தொழுகையின் பின்னர் இந்த ஓதப்பள்ளிக்கு செல்வது என்பது அந்த முழு ஊருமே செல்லுகின்ற ஒரு நிகழ்வாக, முழு ஊரிலும் உள்ள சிறார்கள் செல்லுகின்ற ஒரு நிகழ்வாக காணப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு எமது முன்னோர்கள் தமது பிள்ளைகளுக்கான இந்த அல் குர்ஆனை கற்பிக்கின்ற அல்லது ஓதி கொடுக்கின்ற ஒரு முறையை நீண்ட காலமாக பின்பற்றி வந்திருக்கிறார்கள். இது ஒரு முறைப்படுத்தப்பட்ட இன்றைய நவீன மதரசா அல்லது நவீன தஜ்வீத் முறைகளிலான குர்ஆன் ஓதல் முறையாக இல்லாவிட்டாலும் இந்த வரலாற்றின் தொடர்ச்சி இலங்கையில் எமது இருப்பியலுக்கான அடையாளங்களில் ஒன்றாகவும் குர்ஆனும் சமயமும் எம்மோடு தொடர்ந்து இருப்பதற்கான ஒரு முறையாகவும் இந்த ஓதப்பள்ளிகள் அமைந்திருக்கின்றன. இந்த ஓதப்பள்ளிகள் இன்று பள்ளிவாசலை விட்டு தூரத்தை சென்றிருக்கின்றன. அது மட்டுமல்ல, மதரசாக்கள் என்கின்ற ஒரு தனி கட்டமைப்புக்குள் சென்று விட்டன. அவை பாரிய பாடத்திட்டத்தையும் ஏனையவற்றையும் கொண்டு சற்று தூரத்தை சென்றிருந்தாலும் இந்த பழைய முறையிலான இந்த ஓதப்பள்ளிகள் இன்றும் மக்களது மனதில் நினைவுகளை கொண்டு வருகின்றன. அது மட்டுமல்ல, அக்காலத்தில் அவர்களை தண்டிக்கின்ற அல்லது அவர்களுக்கு ஓதி கொடுக்கின்ற ஒரு சில முறைகளும் காணப்பட்டு வந்திருக்கின்றது இவ்வாறான இடங்களில். அவ்வாறான தண்டனை அம்சங்களும் அன்று ஓதி கொடுத்த ஓதப்பள்ளியைச் சேர்ந்த அந்த தாத்தாமார் அல்லது உம்மாமார் அவர்கள் சொல்லிக் கொடுத்த, அதே போன்று அந்த ஓதப்பள்ளி அப்பா என்ற லெப்பைமார் சொல்லிக் கொடுத்த அறிவுரைகள் இன்றும் பலரது மனங்களிலே வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது. எனவேதான் இந்த
முறைமையை நாங்கள் சற்று உயிர்ப்பிக்க வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. எல்லோராலும் நவீன மதரசா கட்டமைப்புக்குள் செல்ல முடியாவிட்டாலும் இவ்வாறான ஓதப்பள்ளி முறைக்கு எல்லோராலும் செல்ல முடியும். ஏனைய மாணவர்களும் அதனை கலந்து கொள்ள முடியும். எனவேதான் இவ்வாறானவற்றை நாங்கள் மறக்க முடியாத மரபுகளாக மட்டுமல்ல உயிர்ப்பிக்க வேண்டிய மரபுகளாகவும் நாங்கள் பின்பற்ற வேண்டியிருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.